வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி. இந்த மூலிகை நமக்கு மிக எளிதில் கிடைக்கக்கூடியது. செல்வத்தை மட்டும் ஈர்க்காமல் அதிர்ஷ்டத்தை நம் பக்கம் எப்பொழுதும் இருக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை. இந்த மூலிகையின் பெயர் ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஜாதிக்காய் பொதுவாக மளிகை கடைகளிலும் நாட்டு மருந்து கடைகளிலும் எளிதாக கிடைக்கும். இந்த ஜாதிக்காயில் பல அற்புதமான சக்திகள் உண்டு. பொதுவாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் தொழில் செய்பவர்களாக இருந்தால் அல்லது சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த மூலிகை. இந்த ஜாதிக்காயை 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வைத்து கொண்டு வந்தால் உங்களிடம் பண தட்டுப்பாடே வராது. உங்களிடம் அதிர்ஷ்டம் எப்பொழுதும் இருக்கும். அதே போன்று உங்களுக்கு கொடுத்த பணமும் திரும்ப வரும். பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும். உங்களுடைய கடன் தொல்லைகள் தீரும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நாட்டு மருந்து கடைகளுக்கு சென்று ஜாதிக்காயை அதனுடைய விலை என்ன என்று கேட்காமல் வாங்கி வந்து அதை பூஜை அறையில் வைத்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டி ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் ஏற்றி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிக் கொண்டு ஜாதிக்காயை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளவும். அழுக்கு படிந்த ஆடைகளில் ஜாதிக்காயை வைக்கக்கூடாது. தினமும் ஜாதிக்காயை நீங்கள் கொண்டு செல்லுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் உங்களிடம் அதிகப்படியான பணம் சேருவதை கண்கூடாக காணலாம். இது அனுபவபூர்வமான உண்மை என்பதால் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். எனது பெயர் சுப்பையா. நான் வந்து ஊர் தமிழ்நாடு தான், பட் நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் டிவிஷனல் மேனேஜராக வேலை பார்த்தேன், மங்களூர் கர்நாடகாவில். இப்போ கர்நாடகாவில் இந்த செய்திகளை டிவியில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். ஐயா சொல்கிற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுது. அவரோட டெலிஃபோனில் தொடர்பு பண்ணி இங்கே வந்து இன்றைக்கி வந்து பார்த்தேன். இதில் என்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயா சொல்லி கொடுக்குறது மனசில் ஏதாவது இருக்குது, ஆனால் எப்படி எந்த மாதிரி எங்கே கொண்டு போகணும் புரியல. அதை சொன்ன உடனே ஐயா அந்த மாதிரி வந்து உங்கள் யாரையாவது பேசலாம்னா எங்கள் தாத்தாட்ட பேசணும்னே. தாத்தாட்ட பேசினோடனே உட்காந்தாங்க, அவங்க ஒரு பூஜை பண்ணாங்க, தாத்தா வந்தாச்சு பேசுங்க. நான் வரும்போது இப்படி நடக்குமா நடக்கலையா நடக்காதா இல்லை தாத்தா தான் பேசுகிறாரா வேற யார் பேசுகிறா அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும்போது ஒரு மணி நேரத்தில் தாத்தா கூப்பிட்டாரு, பேசினார். அவர் நல்லா என்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டார். கலந்த உடனே இப்போ மனு நிறைவாகிடுது. இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் சேவை ஐயா பண்ணிகிட்ருக்கிறாருங்கிறது அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். என்னுடைய நண்பர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன், வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை நல்லபடியாக நல்ல இடத்துல கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய எண்ணம். வந்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த இது நடக்கணும் இருக்கு.
என்னுடைய பேர் ஜோதிமணிங்க. நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். பையன் வந்து இது மாதிரி விளம்பரம் பார்த்துட்டு ஆட்டார் வெயிட்டிங்கில் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு சொன்னேன். அப்படி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அங்கேருந்து எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி எடுத்து ஒரு 3 மாதம் ஆச்சு. நல்லா ரிசல்ட் இருக்குது, நல்லா இருக்குது. நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன். பணத்தை வாங்கிட்டு அப்படி பண்ணுவாங்க. இங்கே வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் நல்லா வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் நேர்லேயே வந்து சார் நேர்லேயே பார்த்து நன்றி சொல்லிட்டு போன வந்திருக்கேன். பரவாயில்ல, நல்லா இருக்குது. எவ்வளோ இடங்களுக்கு போனதுக்கு இங்கே ஒரு நல்ல மாற்றம் வருது. அதை நல்லா பயன்படுத்துங்க, நல்லாவும் இருக்குது, நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு. பையனை இங்கே விட்டு வந்து உடம்புல இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 10 பேருக்கு நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். நல்லாவும் இருக்குது.